Hi friends, welcome to TNPC Quick Bits. இன்னைக்கு இந்த வீடியோல 5th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கிற சயின்ஸ் உறுப்பு மண்டலங்கள் லெசனோட இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரை தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்தாவே உங்களுக்கு லெசன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து க்வெஸ்சன்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் புக் பேக் க்வெஸ்சன் அந்த லெசனில் இருக்கிற உங்களுக்கு தெரியுமா பாயிண்ட்ஸு, அது மட்டும் இல்லாமல் லெசன் ஃபுல்லாக இருக்கிற இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரையும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். ஸோ கேங்மேன் எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் உடனுக்குடனே பார்க்கணுன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலிமா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், மனித உணவு பாதையின் நீளம் என்ன? ஆன்சர், 6 to 9 meters. நெக்ஸ்ட்டு, சுவாசத்துடன் தொடர்புடைய உறுப்பு எது? ஆன்சர், நுரையீரல்கள். நெக்ஸ்ட்டு, நமது உடலில் எத்தனை சிறுநீரகங்கள் உள்ளன? ஆன்சர், 2 சிறுநீரகங்கள் தான் நம்ம உடலில் இருக்கு. சிறுநீரகத்தின் உயரம் எவ்வளவு? ஆன்சர், 10 to 15 centimeters. சிறுநீரகத்தின் எடை எவ்வளவு? ஆன்சர், 160 கிராம். நெக்ஸ்ட்டு, சிறுநீரகங்கள் ஒரு நாளைக்கு தோராயமாக எவ்வளவு லிட்டர் ரத்தத்தை சுத்தம் செய்கின்றன? ஆன்சர், 190 to 200 liters வரை தோராயமாக சுத்தம் செய் சிறுநீரகங்கள். நெக்ஸ்ட்டு, மூளையின் செயல்பாட்டு அலகு? நியூரான். இரத்தத்தை உந்தி தள்ளுவது? இதயம். நெக்ஸ்ட்டு, சிக்கலான மூலக்கூறுகள் எளிய மூலக்கூறுகளாக மாற்றம் அடையும் செயல்முறையானது? ஆன்சர், செரிமானம். நெக்ஸ்ட்டு, நுரையீரல் மற்றும் சுற்றுப்புறத்திற்கிடையே காற்று செல்லும் பாதையாக உள்ளது எது? ஆன்சர், சுவாச வழி. நெக்ஸ்ட்டு, இதயத்தை சூழ்ந்துள்ள இரட்டை அடுக்கு ஜவ்வானது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர், பெரிகார்டியம். நெக்ஸ்ட்டு, டேஸ் திரவம் இதயத்தை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கிறது? ஆன்சர், பெரிகார்டியல். மனித உடலில் இரத்தத்தின் அளவு எவ்வளவு? 4 to 5 liters. நெக்ஸ்ட்டு, இதயமானது எத்தனை அறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர், 4. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன்ஸ், நிறைய எக்ஸாம்ஸில் இது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இதயம் டேஸாலான உறுப்பாகும், ஒரு வெற்றிடமான தசையாலான உறுப்பு. டேஸ் திசுக்கள் மற்றும் செல்களுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்கிறது? ஆன்சர், ரத்தம். ஸோ ரத்தம் தான் வந்து நம்மளோட திசுக்களுக்கும் செல்களுக்கும் ஆக்சிஜனை எடுத்து செல்லும். நெக்ஸ்ட்டு, சிறுநீரகங்கள் டேஸ் என்று அழைக்கப்படும் பல மில்லியன் சிறுநீரக அலகுகளால் ஆனவை? ஆன்சர், நெப்ரான்கள். நெக்ஸ்ட்டு, சிறுநீரகங்களின் செயல் அலகு? நெப்ரான்கள். நெக்ஸ்ட்டு, டேஸ் நரம்புகள் மற்றும் சிறப்புத்தன்மை வாய்ந்த செல்களாலான நியூரான்களின் ஒருங்கிணைந்த அமைப்பாகும்? ஆன்சர், நரம்பு மண்டலம். நெக்ஸ்ட்டு, மூளை எத்தனை உறைகளால் சூழப்பட்டுள்ளது? ஆன்சர், 3. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சனு. நெக்ஸ்ட்டு, டேஸ் எனப்படும் பல மில்லியன் அலகுகளால் மூளை உருவாக்கப்பட்டுள்ளது? ஆன்சர், நியூரான். நெக்ஸ்ட்டு, ஒவ்வொரு சிறுநீரகமும் டேஸ் என்று அழைக்கப்படும் ஜவ்வால் சூழப்பட்டுள்ளது? ஆன்சர், கேப்சூல். நெக்ஸ்ட்டு, உடல் கழிவுகளை வெளியேற்றும் செயல் டேஸ் எனப்படும்? ஆன்சர், கழிவு நீக்க மண்டலம். நெக்ஸ்ட்டு, மனித இதயத்தில் உள்ள அறைகளின் எண்ணிக்கை? ஆன்சர், 4. மனித நரம்பு மண்டலம் டேஸ் பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதோட ஆன்சர் வந்து 2. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மைய நரம்பு மண்டலம், செகண்ட் ஒன் வந்து பிரிவு நரம்பு மண்டலம். நெக்ஸ்ட்டு, பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செரிமான மண்டலம், அது வந்து உணவு குழாய். சுவாச மண்டலம், நுரையீரல். இரத்த ஓட்ட மண்டலம், இதயம். கழிவு நீக்க மண்டலம், சிறுநீரகம். நரம்பு மண்டலம், மூளை. நெக்ஸ்ட்டு, அந்த லெசனில் இருக்கிற உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு சில பாயிண்ட்ஸையும் பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு, இதிலிருந்தும் க்வெஸ்சன் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இதையும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. சில உயிரினங்கள் விலங்குகளின் செரிமான மண்டலத்தில் வாழ்கின்றன. உதாரணமாக தட்டை புழுக்கள் மனிதர்களின் சிறுகுடலில் வாழ்கின்றன. நெக்ஸ்ட்டு, 3 இணை உமிழ்நீர் சுரப்பிகளான மேலெண்ணெய் சுரப்பி, நாவடி சுரப்பி, கீழ்த்தாடை சுரப்பி போன்றவை சுமாராக 1.5 liters உமிழ்நீரை ஒவ்வொரு நாளும் சுரக்கின்றன.
நெக்ஸ்ட்டு, புகைப்பிடித்தல் மனிதரை பாதிக்கின்றது. நச்சுவாயுவான கார்பன் மோனாக்சைடு புகையில் அதிகமாக காணப்படுகிறது. தீ விபத்தின் போது உண்டாகும் புகையில் சிக்கிக்கொள்ளும் போது ஏற்படும் மூச்சு திணறலினால் மக்கள் இறக்கின்றனர். ஸோ இதிலிருந்து வந்து க்வெஸ்டின்ஸ் எப்படி வரும்னா, அந்த புகைப்பிடிக்கிற அந்த நச்சுவாயோட பேர் என்னங்கிற மாதிரி கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, காற்று மாசுபாடு பலவிதமான சுவாச நோய்களுக்கு காரணமாகின்றது. புகைப்பிடித்தல் நுரையீரல் புற்றுநோய்க்கு காரணமாகின்றது. நெக்ஸ்ட்டு, சில வகையான விலங்குகளான கடல் நண்டுகள் மற்றும் பிற நண்டுகளில் இரத்தம் நீல நிறத்துடனும் கரப்பான் பூச்சியில் நிறமற்றதாகவோ அல்லது வெள்ளை நிறத்துடனோ காணப்படும். ஸோ கடல் நண்டோட இரத்தம் என்ன கலரில் இருக்குங்கிற மாதிரி க்வெஸ்டின்ஸ் கேட்பாங்க. கரப்பான் பூச்சியோட இரத்தம் என்ன கலரில் இருக்குங்கிற மாதிரியும் கேட்பாங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாமே. நெக்ஸ்ட்டு, ஒவ்வொரு நிமிடமும் சிறுநீரகம் தோராயமாக 1.250 லிட்டர் இரத்தத்தை பெறுகின்றது. நெக்ஸ்ட்டு, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்டின். மனித மூளையின் சராசரி எடை 1.300 கிலோகிராம். நெக்ஸ்ட்டு, மூளையின் சிறப்பான செயல்பாட்டிற்கு தொடர்ச்சியான ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. தொடர்ந்து 4 நிமிடங்களுக்கு மேல் ஆக்சிஜன் கிடைக்கவில்லை எனில் மூளை தன் செயல்பாட்டை இழக்கிறது. ஸோ எவ்வளோ நிமிஷம் வந்து ஆக்சிஜன் கிடைக்கலனா மூளை வந்து தன் செயல்பாட்டை இழக்குங்கிற மாதிரியும் க்வெஸ்டின்ஸ் கேட்பாங்க. போதுமான தூக்கம் மற்றும் ஆரோக்கியமான உணவு நமது மூளையின் திறனை அதிகரிக்கின்றது. ஓகேங்க, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்டின் அண்ட் ஆன்சரு. ஸோ கேங்மேன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இது எல்லாமே தனியாக நோட் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் டைமில் ரிவிசன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான கேங்மேன் எக்ஸாமுக்கு எல்லா அப்டேட்டட் வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.